குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். எங்கு பார்த்தாலும் ஒரே குண்டு சத்தமாக இருப்பதாகவும் தங்களை பாதுகாப்பாக அழைத்து வந்த இந்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் நன்றி என்றும் இஸ்ரேலில் இருந்து வந்தோர் நெகிழ்ச்சியுடன் கூறியிருக்கின்றனர். இஸ்ரேல் பாலஸ்தீன போரின் காரணமாக இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வரும் பணியை மத்திய அரசு ஆபரேஷன் அஜய் என்ற பெயரில் செயல்படுத்தி வருகிறது. அதன்படி தமிழகத்தைச் சேர்ந்த 22 பேர் இஸ்ரேலில் இருந்து டெல்லி வந்தனர். பின்னர் சென்னை, கோவை போன்ற மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் 8 பேர் மதுரை விமான நிலையம் வந்தனர். அவர்களை மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மற்றும் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் யாதவ் ஆகியோர் வரவேற்றனர். போர் வந்து பார்டர்ல நடக்கிறதுனால நாங்கள் வந்து சேஃபாக தான் இருந்தோம். ராக்கெட் வந்து கொஞ்சம் இஸ்ரேலில் கொஞ்சம் விடுறதுனால அந்த பாலஸ்தீனத்தில் போரில் இருந்து விடுறதுனால கொஞ்சம் பதட்டமாக இருந்ததுனால மக்கள் மாணவர்கள்லாம் நாங்கள் வந்து கொஞ்சம் நாளைக்கு வீட்டில் வந்து இருந்துட்டு என்ன பேரண்ட்ஸ் எல்லாம் டெய்லி கால் பண்ணி பேசும்போது மாணவர்கள் பதட்டம் அடைகிறாங்க, பேரண்ட்ஸும் பதட்டம் அடைகிறாங்க. அதுதான் மெயின் ரீசன் நாங்கள் வந்தது காரணம். ரெண்டாவது வந்து பார்டரில் கொஞ்சம் இஷ்யூ இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியா வந்து கொஞ்சம் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ இருந்துட்டு போர் பதட்டம் முடிகிற வரைக்கும் சரியானதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் போய் எங்களோட ஆராய்ச்சியை தொடர்றதான் முடிவு பண்ணியிருக்கோம். எக்ஸப்ட் ஃபார் அந்த மிசைல் விழும்போது பிளஸ் சில சில இடத்துல டெரரிஸ்ட் இன்ஃபில்ட்ரேஷன் இருந்தனால அந்த கன் ஷாட்ஸ் அதெல்லாம் கேட்கும் போது நார்மலாக வர்ற அந்த பதட்டம் தான். ஸோ பட் ரொம்ப நீட்டாக குவாடினேட் பண்ணி அதாவது பேட்ச் பேட்சாக அழகாக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கன்ஃபியூஷன் இல்லாமல் போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.